हाय एवरीवन, वेलकम बैक टू माय चैनल। कैसे हैं आप सब? आई होप यू ऑल आर डूइंग गुड। मैं पूनम राजपूत और आप देख रहे हैं बोली डीएक्स। आज की वीडियो में हम रिएक्शन करने वाले हैं विजय सर की एक वीडियो के ऊपर जो है 25 इयर्स ऑफ विजय सर। वो वीडियो है पार्ट वन, उसका पार्ट वन है। वो वीडियो का हम रिएक्शन करेंगे, देखेंगे वो वीडियो कैसी है। उससे पहले आपको बता दूं कि ये जो वीडियो है, इसके जो ओरिजिनल वीडियो है, इसका लिंक आपको मेरे डिस्क्रिप्शन बॉक्स में मिल जाएगा। आप वहां से जाके जो ओरिजिनल वीडियो वाले सर हैं, उनकी वीडियो को जरूर, चैनल को उनके सब्सक्राइब जरूर करिए, उनके वीडियोज को सपोर्ट कीजिए, क्योंकि वो अच्छी अच्छी वीडियोज बनाते हैं। और आप वहां से जाके चेक कर लेना। और वीडियो स्टार्ट करूं उससे पहले, चैनल पे आप नए हैं तो प्लीज चैनल को सब्सक्राइब कर लेना। वीडियो आपको पसंद आए तो वीडियो को लाइक जरूर करना, फ्रेंड्स एंड फैमिली के साथ वीडियो को शेयर कर लेना। तो स्टार्ट करते हैं ये वीडियो, देखते हैं ये वीडियो कैसी है। நினைத்ததை யார் முடிப்பவன் சொல், அவரிடம் நான் படித்த வந்தால் பாசம் தேடி வந்ததோடு வந்த காலம்தான். பிகினிங் ஸ்டேஜில் என்னை பற்றி வந்த கமெண்ட்ஸ், விமர்சனங்கள், இதெல்லாம் வந்து மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதெல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய டிஸ்கரேஜ்மெண்ட்டாக நான் எடுத்திருந்தேன். இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு விஜயாலாம் நான் வந்து நின்றுக்கவே முடியாது. விஜய் கிடைச்ச கிரிட்டிசிசம் வந்து நான் அந்த பத்திரிகையில் படிக்கும் போதெல்லாம் அந்த விமர்சனங்கள்லாம் எப்படி இவர் ஏற்றுப்பார் அப்படின்ற விஷயங்கள்லாம் கசப்பான விமர்சனங்கள். பூவே உனக்காக திரைப்படத்தில் தனது நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி உடைத்தெறிந்தார். நல்லவங்க வாழ்வாங்க, கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளோதான். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆணோ ஒரு பொண்ணோ இருப்பாங்க அப்படி அப்படின்லாம். ஆனால் எனக்கு பின்னாடி நிறைய அவமானங்கள் தான் இருந்திருக்கு. ஏன் பெண் என்று பிறந்தா காதல் கண்ணுக்குள்ள காதல் அவள் வருவாளா அவள் வருவாளா என்னை தாராட்ட வருவாளா. அவளுக்கு மரியாதை, பூ உனக்காக, இந்த மாதிரி படங்கள்லாம் வெளிவந்ததுக்கு அப்புறம் வந்து லவ் வந்து எல்லா பசங்களும் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. படம்லாம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. விஜய் அவர் போட்டு அந்த பட்டி ஷர்ட் எல்லாம் வந்து அப்பதான் வந்து பயங்கரமான பிரபு. நான் இப்பதான் வளர்ந்துகிட்டு வர, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து படிப்படியா ஏறி இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜனங்க கிட்ட அந்த உள்ள நல்ல நடிகன்ற பேரு. பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம் இல்லை, காற்றலை இல்லை என்ற மாதிரி என்னுடைய ஃபிலிம் கேரியரில் ஒரு முக்கியமான ஒரு நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு படம் குஷி. குஷி படத்துக்கு முன்னாடி இந்த படமும் ஓடலைன்னா என்ன அப்படின்ற ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் குஷின்னு ஒரு படத்தை எனக்கு கொடுத்து மறுபடியும் என்னை தூக்கிவிட்ட டைரக்டர் எஸ் ஜே சூர்யா அவர்கள். அது என் லைஃப்பில் நான் வந்து அந்த டைமை மறக்க மாட்டேன். எனக்கு ஒரு ஸ்நேகிதி ஸ்நேகிதி தங்கள் மாதிரி வானம் பெருசுதான், பூமி பெருசுதான், அதுக்கு மேலையும் நட்பு பெருசுதான், எங்க கையில் சுழலுது பூமி.
உண்மை காதல்னா சொல்லு, என் உயிரை கொடுக்கறேன். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். இங்க என்ன தோணுதோ அதை பேசுவேன், இங்க என்ன தோணுதோ அதை செய்வேன். விஜயின் விஸ்வரூபத்தை திருமலையில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். வாழ்க்கை ஒரு வட்டண்டா, இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். விஜய் இப்படியெல்லாம் பண்ண முடியுமா என்று நீங்கள் நிச்சயமாக திகைக்க போகிறீர்கள். அர்ஜுனர் வில்லு, ஹரிச்சந்திர சொல்லு, இவனோட வில்லு பொய்க்காது. இதனைய கொல்லு, இமயத்தை வெல்லு, உனக்கு ஒரு எல்லை கிடையாது. யாரோ யார் இவனோ, ஒரு நீரோ தீயோ யார் அறிவார். நீ எந்த ஊரு, நான் எந்த ஊரு, முகபரி தேவை. பொங்கல் நமக்கு சூப்பர் கலெக்ஷன். எத்தனை ரஜினி படம் பார்த்திருக்கோம். நல்லதே நடக்கும்ன்ற பாசிட்டிவ் தாட். ஆப்போசிட் டீம் யாருன்னு இனிமே தான் தெரிய போகுது. விஜய் ஸ்மார்ட் லோகோஸ் என்ன புதர். Now, 3, 2, 1, shoot! And once I get to you, I will kill you. I'm waiting. நாம தேடி போற விஷயம் இல்ல. வாழ்றதுக்காக தான் மனுஷன் உருவாக்குற ஜாதி மதம் என்ன முடியலாம். செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் நீ வேற நாட்டுல, இவங்க வேற நாட்டுல இல்லடா, ஒரே நாடு இந்தியா. பருப்பு காய்கறி கொத்தமல்லி கருவேப்பில வரைக்கும் கிராமத்துல இருந்து வரணும். ஆனா ஒரு கிராமத்தை செத்தானா மூக்க முடிக்குவாங்களா? லோக்கல் சேனல் இருந்து நேஷனல் சேனல் வரைக்கும் எப்படி வராங்கன்னு பாருங்க. பாசத்துக்கு முன்னாடிதான் நான் பண்ணி, பகைக்கு முன்னாடினா என்ன பெரிய வசூல் மண்ணுனா தெரியல. அப்படிதான் பேசிக்கிறாங்க, விளையாடலாமா? ரத்தம் ஏழும் வீழாதே.
ஸ்பெஷல் வேலை செய்யறேன்னு சொன்னீங்க. ஃப்ராடே நீங்க ஒழுக்கமாக்க வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனமா அவளு. இன்னைக்கு போய் ரியாக்ஷன்ஸ் வந்துருச்சான் கேக்கட்டுமா? நீ மூடிட்டு நான் பாத்துக்கிறேன். எனக்கு பூட்டிக்க தெரியும். ஆக்ஷன் ஹீரோ காமெடி பண்றது ரொம்ப கஷ்டம். அது செஞ்சா கூட ஜனங்க எடுத்துக்கணும். அந்த டைமிங் சென்ஸ் எக்ஸலண்டா இருக்கு விஜய் கிட்ட. ஏண்டா தண்ணி எங்கே குடிக்க வேண்டியதானே? அம்மா அப்பா முன்னாடி தண்ணி சாப்பிடுறது அவ்வளவு மரியாதையா இருக்காதுமா? நான் உள்ள போய் சாப்பிட்டுக்கிறேன். பயணிகள் நடப்பா நிழல் 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 தரும் மரமோ வெயில் எனக்கு இன்னொரு அப்பா அம்மா. 20 வருஷத்துக்கு முன்னால விவசாயம் பண்ணவன் இன்னைக்கு சிட்டில கோயில் வாசல பிச்சை எடுக்கிறான், பாலத்துக்கு இல்ல துணி தோக்கிறான், சாக்கடாடுறான். ஜனங்க நோய பார்த்து பயப்படுறத விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்து பயப்படுறாங்க. அந்த பயம் தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோட இன்வெஸ்ட்மென்ட். சவுத் இந்தியாவோட பிரைட் இன்டான்னா அது எங்களுடைய விஜய் சார் தான். காட் திஸ் கேக் அன்பிலீவபிள். விஜய் சார் மாதிரி யாரும் ஆட மாட்டாங்க. விஜய் சார் மாதிரி நினைச்சவங்கலாம் யாரும் டான்ஸ்ல ஆடிட முடியாது. பொறாம பட்டிருக்க செத்துருக்க என்ன மனுஷன் இப்படியா? ப்ரொஃபஷனலா அவர் ஈக்குவலா டான்ஸரே கிடையாது நான் நினைக்கிறேன். அவர் ஈக்குவலான டான்ஸரே கிடையாது. His dance is out of this world. தலத்துல அவர் வந்து முட்டி மூமெண்டா இருந்தா எது இருந்தா பண்றார் பாத்தீங்களா? அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். I love taking a like DJ. Okay, superb man. Thank you. He's a really good dancer. Very good dancer. He is like another great dancer. DJ is a great dancer. He's one of you. உங்களோட டான்ஸ் வந்து I'm a great fan. Dance like. Toughest partner now I think it was only Vijay. விஜய் சோ டான்ஸ் ஃபைட் எல்லாம் எக்ஸலென்ட்டா இருக்கு. கீப் இட் அப் விஜய். தமிழ் சினிமாவை ஆளப் பிறந்த தளபதி, ரசிகர்களின் குரலில் முளைத்த விருட்சம், எங்கள் ரசனைகளை பிரதிபலிக்கும் மந்திரம், ஒவ்வொரு ஆண்டும் வசூலின் உச்சத்தை தீர்மானிக்கும் இந்திரன், அன்புக்குரிய அண்ணனை இளைய தளபதி அவர்களை. बहुत जबरदस्त वीडियो बनाई है सच में. कैसे रिमाइंड कराया है सबको कि मतलब कैसे दिखाया गया है उनकी स्टार्टिंग से और अभी तक की मूवीज को कैसे दिखाया गया है. स्टार्टिंग से अभी तक की मूवीज दिखाई गई कैसे उनको, मतलब कौन कौन सी मूवीज कौन कौन से सन में की है वो वाली चीज दिखाई गई. एंड में उनको दिखाया गया कि कैसे वो बेस्ट कॉमेडी करते हैं, कैसे बेस्ट डांस करते हैं, कैसे इमोशनल सीन उनके बेस्ट होते हैं, कैसे वो सोशल इश्यूज पे काम करते हैं, मतलब सारी चीजें उनकी दिखाई गई हैं. और दूसरा उनको लास्ट में दिखाया भी गया है कि वो मतलब फैमिली इंटरटेनर है, मतलब सारे वो जो भी मतलब मूवी में सीन करते हैं, जिस टाइप के भी सीन करते हैं, ऑलराउंडर है, सारे सीन बहुत मस्त तरीके से करते हैं. उनकी मूवीज को किस टाइप से दिखाया गया, किस टाइप से सब लोगों को उनके बारे में बोलते हुए दिखाया गया है, कैसे छोटी छोटी क्लिप लेके सच में वीडियो में बहुत मेहनत की गई है, बहुत अच्छी वीडियोस ली गई है, और लास्ट में कैसे फैन फॉलोइंग भी दिखाई है, उनके फैंस कैसे मतलब उनका वेट कर रहे हैं, वो वहां पे चल रहे हैं, तो वो वाली चीज भी बहुत अच्छी दिखाई है. बहुत बेस्ट वीडियो बनाई है उन्होंने, मतलब जिन्होंने बनाई है बहुत अच्छी वीडियो बनाई है सच में, मतलब बहुत मेहनत की है. और सच में मतलब उनकी एक एक चीज को दिखाना बहुत अच्छी बात है. और बहुत अच्छा लगा उनकी स्ट्रगल देख के, स्टार्टिंग से कैसे उन्होंने कैसे एक एक करके मूवीज की और कैसे स्टार्टिंग से अब तक के उनके 25 मतलब वो दिखाए गए हैं, तो वो वाली चीज. और दूसरा कैसे उनको लास्ट में उनके डांस, उनका वो सारी चीजें दिखाई गई, क्योंकि उनके सारे सीन आप कॉमेडी सीन ले लो, आपके डांस ले लो, और सोशल इशूज पे बहुत काम करते हैं. कॉमेडी सीन्स उनके बहुत अच्छे थे, एक्शन बहुत अच्छे होते हैं, तो वो सारी चीज भी दिखाई गई है.
तो कुल मिला के पूरी वीडियो बहुत मस्त बनाई है, बहुत अच्छी बनाई है और मुझे पर्सनली बहुत अच्छी लगी है क्योंकि विजय सर की सारी चीजें हम लोगों को देखने को मिली है। तो बहुत अच्छी वीडियो थी। आप लोगों को ये वीडियो कैसी लगी आप वो मुझे कमेंट करके जरूर बताइएगा। मेरी रिएक्शन वीडियो आप लोगों को कैसी लगी आप वो मुझे कमेंट करके जरूर बताइएगा। चैनल पे आप नए हो तो प्लीज चैनल को सब्सक्राइब कर लेना। वीडियो आपको पसंद आए तो वीडियो को लाइक जरूर करना, फ्रेंड्स एंड फैमिली के साथ वीडियो को शेयर जरूर करना। मिलती हूँ अपनी नेक्स्ट रिएक्शन वीडियो के साथ। सी यू, टेक केयर, बाय बाय।